Hi, hello, welcome and welcome back to another video of Wyman Vlogs. இன்னைக்கு வைமன் வ்ளாக்ஸில் நம்ம அனதர் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ரிவ்யூ இது ரிவ்யூன்னு சொல்லலாம், பிரேக் டவுன்னு சொல்லலாம், அப்படி இல்லைனாலும் நான் என்ன இந்த படத்தில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்றதையும் சொல்லலாம். ஒன்றும் இல்லைங்க, March 26 அவர் March 25 எக்ஸ்பெக்டட் ரிலீஸ் டேட் கொண்டு ஹாலிவுட்டே இப்போ திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப வைரலாக போயிட்டுருக்க ஒரு படத்துடைய ட்ரெய்லருடைய ரிவ்யூவை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒன்றும் இல்லைங்க, நம்ம அந்த காட்ஸிலா வெர்சஸ் காங் மான்ஸ்டர் ஆஃப் ஆல் டைம், இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு முரட்டுத்தனமான மான்ஸ்டரு. 2014 முத முதல்ல காட்ஸிலா வரும்போது காட்ஸிலாவும் செமையாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்த நம்ம கிங் காங் த ஸ்கல் ஐலாண்டுன்னு ஒன்று வந்ததுல, அது வந்து எனக்கு பர்சனல் ஃபேவரெட்டு. அதுவும் முக்கியமாக அந்த கிங் காங் படத்தில் நம்ம கிங் காங் வந்து 3 டைனோசர் கூட வந்து அட் அ டைமில் சண்டை போடுவாப்பில் அந்த பொம்பளை பிள்ளையை காப்பாற்றிருக்காங்க, அதெல்லாம் அல்டிமேட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் இப்போ சமீபத்தில் இந்த கிங் காங் மான்ஸ்டர் ஆஃப் ஆல்னு சொல்லிட்டு ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. அது ஒன்றும் பெருசாக நம்ம லூக்கியா நடித்தார்ல, அவர் தான் வந்து மார்வல்ஸில் வந்து லோக்கியா நடித்தார்ல, அவர் தான் ஹீரோவாக நடிச்சிருப்பார். அது ஒன்றும் பெருசாக எனக்கு வந்து திருப்தி படத்தில் இருந்தாலும் நான் அந்த படத்தை போய் பார்த்தேன். பட் இந்த படத்துக்கு நான் மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கேன். ஏன்னா வார்னர் பிரதர்ஸோட அஃபீஷியல் யூடியூப் சேனலில், அதாவது இந்தியா அஃபீஷியல் யூடியூப் சேனலில் தமிழ்லேயே இந்த படத்தை ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழில் ரிலீஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக நம்ம பார்த்துருப்போம். முக்கியமான விஷயம், பொதுவாகவே நீங்கள் இந்த காங் படங்கள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காங் வந்து ஒரு பொம்பளை பிள்ளை சொல்கிறது மட்டும்தான் கேட்கும், சரிங்களா? இதுதான் ஸ்டோரி லைன், வேறு யார் சொல்கிறதையும் கேட்காது. இந்த ட்ரெய்லரில் என்ன சொல்கிறாங்கன்னா, நமக்கு காங்கு வேணும், காங்கு தான் இந்த உலகத்தை காப்பாற்றுறதுக்கு, காங்கால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இதை சொல்கிறாங்கன்னு பார்த்தா, பின்னாடியே நம்ம காட்ஜிலா வந்துட்டுருக்காப்புல. முக்கியமான விஷயம், இந்த காங்கை வந்து முன்ன மாதிரி இல்லாமல், முன்னாடி வந்து உண்மையாகவே ஒரு ஏப் மாதிரி இருக்கும், இப்போ வந்து கொஞ்சம் வெறித்தனமான ஒரு மிருகம் மாதிரி நம்ம வந்து நம்மளுடைய கிங் காங்கை வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் காட்ஸிலாவிலையும் நிறைய சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் எடுத்திருக்காங்க, ரொம்ப ஜிஜாண்டிக்காக இருக்காப்புல. அது மட்டும் இல்லாமல் இந்த வாயிலிருந்து நெருப்பு விடுறதில்ல, ஏதோ ஒரு நியூக்ளியர் பவர் மாதிரி வெள்ளை கலரில் ஏதோ விடுறாப்புல. ஸோ அதனால் வந்து ரெண்டு பேரும் சண்டை போடுறது வந்து தெரிய மாசாக இருக்கு போகுது தேட்டரில், அது மட்டும் கன்ஃபார்மு. ஆனால் கண்டிப்பாக வார்னர் பிரதர்ஸ் வந்து இது கண்டிப்பாக ஒரு ஃபைனல் ஏரா, ஃபைனல் ஃபைட், இந்த காங்குக்கும் இந்த காட்ஸிலாக்கும் ஃபைனலாக வந்து ஒரு முடிவு கட்டுற மாதிரி இந்த எபிசோடை கண்டிப்பாக வச்சுருப்பாங்கன்னு நம்ம நம்புவோம். அதெல்லாம் தாண்டி இந்த காட்ஸிலா இந்த ட்ரெய்லரில் நீங்கள் மிஸ் பண்ண சின்ன சின்ன விஷயங்களை பற்றி நான் சொல்கிறேன். அந்த சின்ன பொம்பளை புள்ளை அது சொல்கிறது மட்டும் தான் காங் கேட்குது. ஸோ கண்டிப்பாக அந்த பொம்பளை புள்ளைக்கு ஒரு மிகப்பெரிய ரோல் இருக்குது. அதெல்லாம் இல்லாமல் நடுவில் வந்து இதுக்கு முன்னாடி போர் நடந்திருக்கு, ஒரு மிகப்பெரிய மான்ஸ்டர்ஸ்லாம் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்காங்க. அந்த வாழ்ந்துட்டு இருந்த மான்ஸ்டர்ஸில் இந்த ரிமைனிங் மான்ஸ்டர்ஸ் வந்து வெறும் இவங்க ரெண்டு பேர் தான். இப்போ இவங்க ரெண்டு பேர் நேருக்கு நேரு சந்திக்கிறாங்க, யார் ஜெயிக்க போகிறாங்க, காங் வந்து ஜெயிக்க போகிறாரா இல்லை காட்ஸிலா ஜெயிக்க போதா அப்படின்றதான் பதில். இதெல்லாம் தாண்டி சின்ன சின்ன விஷயம் மாடிஃபை பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அந்த ட்ரெய்லர் முடியும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா காங்குடைய கையில் ஒரு சின்னதாக கத்தி மாதிரி, லைக் ஒரு கத்தியோ கோடாலி மாதிரி ஒரு விஷயம், இந்த காட்ஸிலா வாயிலிருந்து வர நெருப்பை வந்து அசால்ட்டாக வந்து அதை தடுத்து வந்து காட்ஸிலாவை அட்டாக் பண்ணுறப்பல. ஸோ ஏதோ ஒன்று வெறித்தனமான ஒரு ஆக்ஷன் பிளாக் வந்து மாட்டிருக்கடா அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த காங் விசஸ் காட்ஸிலா வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குன்றது என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன். ஸோ வார்னர் பிரதர்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த படம் ஒரு லாபம் தரக்கூடிய படமாக இருக்குமா இருக்காதா அப்படின்றது நமக்கு தெரியல. கண்டிப்பாக அமையிறதுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா வார்னர் பிரதர்ஸ் மாறி மாறி நிறைய படங்கள் ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. டிசிலையும் நல்ல நிறைய ரிலீஸ் பண்ணாங்க, ப்ளஸ் நம்ம டென்னட்டும் நிறைய ரிலீஸ் பண்ணாங்க. பெரிய லெவலில் லாபம் பார்த்தாங்களா இல்லையா அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியல. ஏன்னா இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் டிசிஸ் ஒன்றும் ஒரு பெரிய மார்க்கெட்டை பிடிக்கல, பெரிய வருமானம் வரல. ஸோ லெட் சி இந்த காங் விசஸ் காட்ஸிலா எப்படி போகுது. இது இந்த முக்கியமாக இந்த ரெண்டு பேருடைய ஃபைட்டு, அந்த இதுக்காக நான் வெறித்தனமாக வெயிட் பண்ணுறேன். ஸோ என்னுடைய கருத்துக்களை நான் பதிவு செஞ்சிட்டேன். நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தாலோ இல்லை நான் எதையாவது மிஸ் பண்ணியிருந்தாலோ உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் இந்த விஷயத்தை பதிவு பண்ணுங்கள். மற்றபடி உங்களிடமிருந்து விடைபெறுவது நான். அடுத்த வீடியோவில் உங்களை கண்டிப்பாக சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க எல்லாரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்கள். See you, Tata. Bye-bye. Godzilla vs. Kong. விரைவில்